இப்போ அடுத்து என்ன சொல்ல போறேன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே படிச்சு இருக்கோம் ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு புருஜில் இருக்கும் சூரியன் அப்படின்ட்டு இப்போ உண்மையிலேயே சூரியன் புருஜில் வருதா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே சூரியன் புருஜில் வர்றது கிடையாது உண்மையிலேயே சூரியன் ஒரு புருஜுக்குள்ளே வருது ராசி அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படி ஒன்று உண்மையிலேயே சூரியன் அந்த புருஜுக்கு வர்றதில்லை நம்ம புருஜனுடைய பாடத்திலே படித்தோம் ஒரு நட்சத்திர கூட்டத்துக்கு நேராக சூரியன் வர்ற மாதிரி தெரியுது அதுக்கு ஒரு புருஜின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க இல்லைன்னு சொன்னால் உண்மையிலேயே பன்னிரெண்டு மாதமும் மாறி மாறி போகிறது எது தான் சூரியன் இல்லை பூமி தான் பூமி தான் என்ன செய்யுது சுற்றி இருக்கு சுற்றி கொண்டு வருது சூரியனை அப்போ அது மாறி போகிறது உண்மையிலே பூமி தான் ஆனாலும் கூட இன்னைக்கு வந்து நம்ம இஸ்திலாகல என்ன சொல்கிறோம் சூரியன் தான் இந்த புருஜில் இருக்குது ஹவ் ஹம்லில் இருக்குது சவுரில் இருக்குது சர்தானில் இருக்குது அசதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இது நம்முடைய ஒரு இஸ்திலாக தான் உண்மையில் அது தவறு தான் ஆனாலும் நம்முடைய இஸ்திலாக அப்படியே இருக்குது நம்ம தொழுக நேரம் கணக்கு போடும்போது கூட இந்த மார்ச் மாதம் சூரியன் எந்த புருஜில் இருக்குதுன்னு பார்ப்போம் செப்டம்பர் மாதம் எந்த புருஜில் இருக்குது சூரியன் எந்த புருஜில் இருக்குதுன்னு தான் பார்ப்போம் அதே மாதிரி மயிலு ஷம்சுன்னு தான் சொல்லுவோம் மயிலுள் அருந்துண்டு சொல்ல மாட்டோம் சூரியனுடைய சாய்வு எத்தனை டிகிரி கத்துல் இஸ்திவாவிலிருந்து மாத்ருள் நகாரில் இருந்து மயிலே குள்ளி இருபத்தி மூணு புள்ளி இருபத்தி ஏழு சொன்னால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுட்டு வரும் சூரியன் சாஞ்சிக்கொண்டே வரும் அது எத்தனை டிகிரி இருக்குது அப்படின்னு தொழுகு நேரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சூரியனுடைய சாய்வுன்னு தான் சொல்லுவோம் உண்மையிலே சூரியன் சாய் தான் கேட்டால் சூரியன் என்ன செய்யலை சாயல்ல பூமி தான் சாயுது அதைத்தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம் ஒல் அருளோ அஸ்னா அ தௌரத்திகள் இன் திகாலியா ஹவுலஷம்சி தஹ்தாஜு இலா முத்ததி சலாசதி ஷுஹூரின் பூமி தன்னுடைய தௌரத்தை இந்திகாலியாவில் அதாவது இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய தன்னுடைய தௌராவிலே சூரியனை சுற்றி ஓடக்கூடிய தௌராவிலே தஹ்தாஜு தேவைப்படுகிறது இலா முத்ததி சலாசதி ஷுஹூரின் மூன்று மாதத்தின்பால் தேவையாகிறது ஐ இலா ஃபசுலின் காமிலின் ஒரு முழுமையான பருவ காலம் கோடை காலம் குதிர்க குளிர்காலம் வசந்த காலம் இளையதிர்காலம் அது மாதிரி ஒரு முழுமையான பருவ காலத்தின் பக்கம் அது தேவையாகிறது எதற்காக கை தமுர்ர அமாம சலாசதி புருஜின் மூணு புருஜுகளுக்கு முன்னால் அல்லது கலந்து செல்வதற்காக ஆகிறது வாலாஹாதா இதன்படி ஃபொஹிய தஹ்தாஜு ஃபொஹிய அந்த பூமி தஹ்தாஜு இலா சனத்தின் காமிலா ஒரு முழுமையான வருடத்தின்பால் தேவையாகிறது கை துத்திம தௌரதா அமாம ஜமீ புருஜி சமா எல்லா புருஜையும் கலந்து செல்வதற்கு அதற்கு ஒரு வருடம் முழுமையாக தேவைப்படுகிறது தௌரத்தை பூர்த்தி செய்வதற்கு இல்லையா அடுத்து லாஹிரி என் இலா புருஜின் மிம்புருஜி சமாயி ஃபீ குல்லி ஷஹரின் ஹுவ ஹூவ இஸ்திலாகி ஒரு ஷம்சி சூரியன் நுழைவது இங்கேயும் துகுதியின் கிதாபில் இருக்கும் துகுசின்னு கொள்ளணும் இலா புருஜின் மிம்புரு சமா வானத்தினுடைய புருஜிகளிலிருந்து ஒரு புருஜின் பால் நுழைவதாகிறது ஃபீகுல் ஷஹரின் ஒவ்வொரு மாசத்திலையும் ஹுவ இஸ்திலாகுன் இத்திஃபாக்கியுன் அது ஒரு விதமான யதார்த்தமான ஒரு இஸ்திலாக தான் ஏன் கேட்டால் மால் வாக்கி அது உண்மையோடு நிகழ்வோடு ஒத்து போகாது நிகழ்வு அது வல்ல சூரியன் வந்து என்ன செய்யுது இருக்குது ஒரு புருஜில இருக்குது அப்படிங்கிறது உண்மை இல்லை உண்மை என்ன அமாமல் புருஜி பூமி தான் புருஜிகளுக்கு முன்னால் நகர்ந்து செல்கிறது லஷ் ஷம்சு சூரியன் கிடையாது வலாக்கின் யானல் யாத்திக்காது சாயித் லதல் அக்தமி எனினும் முன்னோர்களிடத்திலே ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு நம்பிக்கை இருந்துரு இருந்து விட்டது சா இதுண்டா ஒரு அழுத்தமான தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு நம்பிக்கை ஒரு அழுத்தமான ஒரு நம்பிக்கை இருந்து விட்டது எப்படி அண்ணல் அறத மிக மறுக்க பூமி இருக்குது அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மையம் இந்த உலகத்தினுடைய மையம் நடுப்பகுதி அன்ன ஷம்ச ஒன் நுஜூம ஹியல்லத்தி ததூர் ஹவுலல் அரதி சூரியனும் நட்சத்திரங்களும் இவைதான் என்ன செய்து பூமியை சுற்றி வருது கமா எத்தரா ஆலனா அல் அம்ருகிரியன் நமக்கு எவ்வாறு வெளிப்படையாக தெரிகிறதோ நாம் எவ்வாறு பார்க்கிறோமோ அது போன்று நாம் அப்படி தான் பார்க்குறோம் சூரியன் தான் பூமியை சுற்றுற மாதிரியும் நம்ம பார்க்குறோம் அதனால அப்படியே சொல்லிட்டாங்க கமா அன்ன த அன்னு அமாம புருஜி சமாயி முஜிதாசதன் புருஜன் வாஹிதன் மின்ஹா குல்ல ஷஹரின் எவ்வாறு அவர்கள் இப்படியும் நம்பினார்களோ சூரியன்தான் வானத்தினுடைய புருஜுகளுக்கு முன்னால் அசைந்து கடந்து செல்கிறது முஜித் அது கடந்த நிலையிலே புருஜன் வாகிதம் மின்ஹா ஷஹரின் ஒவ்வொரு மாதமும் ஒரு புருஜை கடந்த நிலையில ஹிலால தௌராணிக சனவியா ஹவுலல் அறுதி அந்த சூரியன் பூமியை அது ஒரு வருடம் சுற்றி வரக்கூடிய நிலையில ஒரு வருடம் சுற்றுதே அதுக்கு இடையில அது என்ன செய்யுது சூரியன் தான் ஒவ்வொரு மாதமும் ஒரு புருஜில் இருக்குது அப்படின்னு நம்பினாங்க ஒளிதா இதன் காரணமாகத்தான் காணுய கூலூன் சொல்ல ஆரம்பித்தார்கள் புருஜல் ஹம்லி சூரியன் இருக்கிறத அது ஹம்ளுடைய புருஜில் நுழைந்து விட்டது அவ ஹல்லத் ஃபீஹி ஹம்ளுடைய புருஜிலே இறங்கி விட்டது அப்படின்ட்டு சொல்கிறாங்க உண்மையிலே என்ன செய்யலை சூரியன் எந்த புருஜுக்குள்ளேயும் போகலை வலா எஸாலு ஹாதல் இஸ்திலாஹ் ஹத்தல் ஹத்தல்ய் இன்று வரையிலும் இந்த நடைமுறை நம்முடைய தக்காவீம் ஜதுவல்களிலே காலண்டர்களிலே உபயோகப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது ரஹிம ஹத்தஇஹி அது தவறுதலாக இருப்பதுடன் அது தவறுதான் உண்மையிலே வந்து சூரியன் எந்த புரிஜுக்குள்ளேயும் போகல பூமி தான் நகர்ந்து செல்கிறது கொடுத்துருக்குறோம் தவசு புரூஜி ஃபிஸ் சமா வானத்திலே புரூஜிகள் பங்கு பிரிவது பிரிந்திருப்பது நிஸ்ஃபுத் தாயிரா மின் மின்தக்கத்தில் புரூஜி மின்தக்கத்துல் புரூஜிலே பா தாயிராவுடைய பாதி தாயிரா யகவு ஃபி சமாயி நிஸ்ஃபில் குரத்தி ஷமாலி பைனமா யக்கவு நிஸ்ஃபுகள் ஆகர் அதனுடைய இரன் இன்னொரு பாதி ஃபி சமாயி நிஸ்ஃபில் குரத்தில் ஜனூபி குரத்தில் ஜனூபியுடைய இன்னொரு பாதியில் வருது நீங்கள் அந்த ஐம்பத்தி ரெண்டாவது சக்கலில் பார்த்தாலும் இதை வழங்கி கொள்ள முடியும் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க அந்த மாத்திரு நகாருடைய ஒரு பாதி சமாலில் இருக்குது இன்னொரு பாதி எங்கே இருக்குது ஜனோபில் இருக்குது ஒளமாக்கான ஷரீத்துல் புரூஜி முஹீத்தன் பித்தில்கத் தாயிரா புரூஜினுடைய அந்த திரி ஷரீத்துன்னு சொன்னால் ஒரு திரிக்கப்பட்ட திரிக்கு சொல்லுவாங்க கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த குப்பாவில் ஒரு கயிறு கட்டியிருக்கிறோமே சிவப்பு கலரில் இந்த செவப்பு கலரில் இப்படி கட்டியிருக்கிறாங்க இதை தான் இந்த திரின்னு சொல்லுங்கள் கயிறுன்னு சொல்லுங்கள் இந்த புரூஜினுடைய ஷரீத்து மொஹயித்தன் இது எப்படி ஆகிவிட்டது மொஹயித் அப்படின்னு சொன்னால் சூழ்ந்து கொண்டதாக இருக்கிறது பி தில்கத் தாயிரா அந்த தாயிராவை நஜீது நாம் பெற்றுக்கொள்கிறோம் அன்ன சித்தம் மின் தில்கல் புரூஜி அந்த புரூஜில் ஆறு ஃபி சமாய் நிஸ்பில் குரத்து ஷமாலி ஒஹி அல் அஸ் சவுர் அல் ஜவுசா அ சர்தான் அல் அசது அ சும்புலா நீங்கள் அந்த படத்தில் பார்த்தாலும் தெரியும் அந்த ஆறு புருஜும் இருக்குது வடக்கே இருக்கும் ஷமாலில் இருக்கும் ஹம்லு சவுரு ஜவுசா சர்தான் அசது சும்புலா பைனமா நஜிது அண்ணல் புருஜ சித்தத்தல் பாக்கையா மீதமுண்டான ஆறு புருஜ் இருக்குது ஃபி சமாயில் இஸ்வல் குரத்தில் ஜனூபி தெற்கு பகுதியில் இருக்கும் அது என்ன ஒஹி அல் மீசான் அல் அக்ரப் அல் கவுஸ் அல் ஜதி அத் தல் அல் ஹவுத் இந்த ஆறும் இருக்குது தெற்கே பாருங்கள் அந்த இமேஜில் தெற்கு பகுதியில் அந்த ஆறு இமேஜ் இருக்கும்